Hi friends, இன்னைக்கு வந்து நியூ நியோபொலிட்டியன் கேக் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஈஸியா வெரைட்டியா இருக்க டேஸ்டி உள்ள ஒரு நியோபொலிட்டியன் கேக். நான் இங்க 1/2 கப் மைதா எடுத்துக்கறேன். நான் இப்ப 1/2 kg கேக் தான் செய்ய போறோம். அதனால 1/2 கப் மைதா எடுத்துக்கறோம். அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. நீங்கள் 3 டைம் ஜலிச்சிக்கலாம், இல்லாட்டி 1 டைம் ஜலிச்சதுக்கப்புறமா ஸ்பூன் கொண்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இனி நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது வந்து நான் 2 எக் எடுத்துருக்குறோம். ரூம் டெம்பரேச்சரில் எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பொடிச்ச சர்க்கரை 1/2 கப்பு நான் இங்கே எடுத்துருக்குறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. ஒயிட் கலரில் க்ரீமியாக வர மட்டும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா இப்போ நல்லா ஒயிட் கலர் க்ரீமியாக வந்திருக்குது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கொடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி மட்டும் ஒன்று பீட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹீட்டு ஓவராக பீட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம பீட்ரூ மாற்றி வச்சிடலாம். இனி வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மில்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் மில்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 3 பாத்திரத்தில் ஒரே அளவில் நான் எடுத்துருக்குறோம். நம்மளை வந்து சாக்லேட் கேக்கு, வேனிலா கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக்கு 3 ஃப்ளேவரில் நம்ம அதை ரெடி பண்ணி எடுக்கணும் கேக்கு. அதுக்கு வேண்டியதை நம்ம 3 பாத்திரத்தில் ஒரே அளவில் எடுத்து மாற்றியிருக்கிறோம். அதில் ஒரு பாத்திரத்தில் நார்மல் வானிலா கேட்கறதுனால ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம பேக் பண்ணி எடுத்துல நம்ம ப்ரீஹீட் எது வச்சுருக்கிற பாத்திரத்திலேக்கு நான் இங்கே கேக் டினிலேக்கு அது ஊற்றுனதுக்கப்புறமா எடுத்து இறக்கி வச்சு கொடுத்துருக்குறோம். இனி இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில்ட்டு பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா பேக்காகி வந்திருக்குது. நம்ம இதை எடுத்து மாற்றிடலாம். சூடாறுனதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பரெல்லாம் எடுத்து மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாம். அதிலேக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுவும் இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பேக் ட்ரையரில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போது நல்லா பேக்காக வந்திருக்குதுங்க. நல்லா பேக்காகி வந்திருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாற்றிடலாம் சூடாறுனதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிறதுலேக்கு கொக்கோ பவுட்ரு 1 டீஸ்பூனும் மில்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாடலில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆயிருங்க. இப்போ இதுவும் பேக்காகி வந்திருக்குது. நம்ம எடுத்து மாற்றிடலாம். இப்போ 3 ஃப்ளேவரும் கேக்கும் ரெடியாக இருக்குது. அது சூடாக ஆறதுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது வந்து டார்க் சாக்லேட்டோட 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் எடுத்து ஒன்று சூடு பண்ணி மெல்ட் பண்ணி மாற்றி வச்சுருங்க. அதே மாடலில் ஒயிட் சாக்லேட்டு 1/2 கப்பும் விப்பிங் க்ரீமும் 1/4 கப்பும் சேர்த்து சூடு பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துருக்குது. அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்லேருந்து 1/2 பாக எடுத்து மாற்றிடலாம். அதிலேக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஃப்ளேவரில் கேக்கும் அதே மாடலில் 3 ஃப்ளேவரில் சாக்லேட் சிரப்பும் நமக்கு வேணும். இப்போ 3 ரெடியாக இருக்குது. இனி இது சூடாகற மட்டும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இனி வந்து இங்கே இன்னொரு பாத்திரத்திலேக்கு விப்பிங் க்ரீமு 1/2 கப் எடுத்துருக்குறேன். நான்
ஃபியோனாவோட விப்பிங் கிரீம் தான் நான் எடுத்துருக்குறேங்க. அரை கப் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லேயர் லேயராக வர மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா பீட்டாகி வந்திருக்குது. இது நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து சுகர் சிரப்பு நம்ம எப்படி செய்தோன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கால் கப்பு சர்க்கரையும் அரை கப்பு வாட்டரும் சேர்த்து நல்லா ஒன்று சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற மட்டும் நீங்கள் சூடு பண்ணால் போதும். அது சூடாகினதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் சுகர் சிரப்பு ரெடி. இது மூணு கேக்கு ரெடியாக இருக்குது. நல்லா சூடாறி இருக்குது. இனி வந்து ஃபஸ்ட்டு நான் அதே மாதிரி ஒரு க்ரீம் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் நான் சேர்த்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது சாக்லேட் கேக் தான் நான் வச்சு கொடுக்குறேங்க. அதுக்கப்புறமா சுகர் சிரப் போட்டு கொடுத்துருங்க. சுகர் சிரப் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் போட்டுருங்க. விப்பிங் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் போட்டுருங்க. நம்ம முதல்ல மூணு சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குதுமில்ல, அது சாக்லேட் கனாஷ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கப்புறமா மறுபடியும் மேலே கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் போட்டுருங்க. செகண்ட் ஸ்ட்ராபெரி கேக் வச்சுருங்க. சுகர் சிரப் போட்டுருங்க. க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் போட்டு மிக்ஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மேலே சாக்லேட்டோட கனாஷ் போட்டுருங்க. வேன்லா கேக் வச்சுருங்க. திரும்ப சுகர் சிரப் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா டோட்டலாக ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. நல்லா ஜில்னஸ் ஆனதுக்கப்புறமா கேக் எடுத்து மேல் பாகத்து நான் ஒயிட் சாக்லேட் நான் போட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா டார்க் ஆமண்ட் சாக்லேட்டோட கனாஷ் போட்டு கொடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கிற சாக்லேட்டு லேயர் இப்படி நான் போட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சைடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா சைடில் நான் விப்பிங் க்ரீமில் ஒரு ஸ்டார் நோஸில் இதே மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறோம். அப்புறமா நம்மளோட பேர் எழுதியிருக்கு இதில் மேலே இப்படி வச்சு கொடுத்துருக்குறேங்க. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபவுண்டனு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஒயிட் ஃபவுண்டன்லேக்கு நான் ரெட் கலர் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதில் தான் நான் பேர் எழுதி கொடுத்துருக்குறேங்க. அப்புறமா வந்து ஸ்டார் மாடலில் இருக்கிற சுகர் பால்ஸ் எடுத்துருக்குறோம். அது நான் மேலெல்லாம் கொஞ்சம் வச்சு கொடுத்துரு டிசைனாக. இப்போ ஈஸியாக இருக்கிற நல்லா டேஸ்டியாக இருக்குள்ள வெரைட்டியாக நியோபொலிட்டின் கேக்கு ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹஜீனாஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.